டு பயணம். ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் ஜாஷ்வா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, அதாவது உலகத்திலேயே அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அன்பை எதை கொடுத்து வாங்க முடியாது, அன்பை அன்பை வச்சு தான் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி துபாயில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து ஒரு டெசர்ட்டுக்குள்ளே ஒரு லேக்கை செட் பண்ணியிருக்காங்க. இந்த லேக்குக்கு பேர் வந்து லவ் லேக்னு பேர் வச்சுருக்காங்க. இங்கே வாழ்கிற மக்களும் இந்த உலகத்தில் இருக்க மக்களும் எல்லோரும் ஒருவரை ஒருவரை நேசித்து அன்போடு வாழணுங்கிறதுக்காண்டி ஒரு இடத்த க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அன்பை எப்படி வெளிக்காட்டணுங்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு பேர் வந்து லவ் லேக். ஸோ இன்றைக்கி வந்து லவ் லேக்கை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நானும் என் மனைவி என் குழந்தை எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ இங்கே வந்திருக்கிறோம். அந்த லவ் லேக்கில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குங்கிறத இன்றைக்கி போய் உள்ளே போய் பார்க்க போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிக்க வாங்க, உள்ளே போய் பார்ப்போமா. ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து நேஷ்னல் டே, டிசம்பர் 2, கரெக்டாக ஈவினிங் 5:00 ஆகுது. டிசம்பர் 2 அது வந்து ரெண்டாவது ஒரு லாங் ஹாலிடேங்கிறதுனால, ஆக்சுவலாக யூஏயில் எல்லாருமே வந்து 5 days லீவு, பப்ளிக் ஹாலிடேங்கிறதுனால வந்து பயங்கர க்ரௌடாக இருக்குது. எனக்கு மற்ற நாளில் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே உள்ளே வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு 2:30 உள்ளே வந்துட்டோம். பார்க்கிங் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கிங் கிடச்சி இப்போ தான் உள்ளே வந்தோம். ஸோ இந்த இடம் வந்து உண்மையில நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்பிக்யூ பண்ணுறாங்க, ரெண்டாவது அப்புறம் குட்டி குட்டி பார்க்கு மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க. உண்மையில நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். இந்த இடம் வந்து உண்மையில வந்து லவ் லேக்குறதுனால, லவ்வை பேஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால வந்து எல்லாமே வந்து இங்கே வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் என்னென்னலாம் வச்சு, ஒரு டேபிள் வச்சுருந்தா கூட ஒரு ஹார்ட் ஷேப்பில் தான் வச்சுருக்காங்க. ஒரு ட்ரீ இருந்தால் கூட ட்ரீயை வந்து ஹார்ட் ஷேப்பில் மோல்ட் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். க்ரௌடை பாருங்கள் எப்படி இருக்காங்க. இந்த லேக் வந்து ஆக்சுவலாக வந்து மேன்மேட் லேக். ஆக்சுவலாக மனுஷனால் உருவாக்கப்பட்ட இந்த லேக்கு. இந்த நாட்டு அரசரே வந்து யாருக்கும் கிஃப்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் கேள்விப்பட்டேன். எனக்கு எது ஃபுல் டீட்டெயில் தெரியாது. இந்த லேக்கோட ஸ்பெஷல் என்னென்னா வந்து எல்லாமே லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி எல்லாமே ஒரு சிம்பிள் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீக்கெண்டுங்கிறதுனால வந்து நிறையா பேர் வந்து இங்கே நிறையா பேர் மக்கள் வந்து லாங் லீவுங்கிறதுனால எல்லோரும் வந்து சுற்றி பார்க்குறாங்க. இந்த லேக்கோட ஸ்பெஷல் என்னென்னா வந்து நீங்கள் இது ட்ரோன் ஷாட் பார்த்தீங்கன்னா வந்து மேலேருந்து ஒரு ஹெலிகாப்டர் வியூ, அதாவது நம்ம ஊர் கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்களே, அது மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் சிம்பிள் தெரியும். இது உண்மையிலே நல்லாயிருக்கு. துபாயில் வந்து இவ்வளோ தூரம் நம்மளுக்கு பார்க்குறாங்க நம்மளை. துபாயில் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு சூப்பரான இடம் பார்த்தனால நமக்கு வந்து ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது இங்கே வந்து வின்டர் சீசன்னால ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைங்க குழந்தைங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. பார்பிக்யூ நிறையா பண்ணுறாங்க இங்கே எல்லோரும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நான் வந்து இப்போ வந்து இந்த லேக்கில் வந்து தண்ணி பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். இங்கே வந்து நிறையா டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ் வந்து ஒரே இடத்துல கேதர் ஆகுறாங்க. எல்லோருமே வந்து எல்லோரும் அன்பாக பேசி அன்பாக பழகுறாங்க. அதாவது பார்பிக்யூலாம் செய்கிறாங்க, எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ரெண்டாவது நேஷ்னல் டேங்கிறதுனால அந்த ஒரு பேட்ரியாட்டிசமும் சேர்ந்து, அதோடு சேர்ந்து மக்கள்கிட்ட வந்து லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுற விஷயம் வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் வந்து வாழ்ந்தாலும் இங்கே நம்ம இந்தியன்ஸே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து எல்லோரும் வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களாம் பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து வந்தவங்க கூட நம்மளை பார்த்து என்ன ப்ரோ ப்ளாக் பண்ணுறீங்களா, நீங்கள் எந்த ஊர் அப்படிலாம் கேட்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாப்பா வியூவர்ஸ்க்குலாம் ஒரு ஹாய் சொல்லு. ஆக்சுவலாக 5-6 அந்த ஊரில் இருக்கேன் நான். எனக்கு இந்த இடம் வந்து தெரியாது. எனக்கு என் ஒய்ஃப் சொல்லி தான் எனக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 முன்னாடியே இந்த லேக்கு லவ் லேக் வந்து உருவாக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் சொல்லி தான் தெரியும். நாங்கள் ரொம்ப நாளாக வரணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எப்படியோ ஒரு வழியாக ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு வந்தாச்சு. சாரி வீடியோ நிறையா ஷேக்கிங் இருக்கும், ஏன்னா ஜோவின நகர் வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு ப்ராப்பரான ரோடெல்லாம் இங்கே கிடையாது. யூஏயில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ப்ராப்பராக ரோடு போட்டிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு நேச்சுரலாக இருக்கணுங்கிறக்காண்டி
ஜஸ்ட்டு எதுவுமே ரோடு போடாமல் ஜஸ்ட்டு மண் தரையவே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது, தப்பாக நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் கூடிய சீக்கிரம் வந்து கிம்பல் வாங்கிடுவேன், கிம்பலில் நல்ல வீடியோ எடுக்கலாம். பாப்பா லவ் லைக் எப்படி இருக்கு சொல்லு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கொஞ்சம் லாங் வீக்கெண்ட்ங்கிறதுனால கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. ஆமாம், நீங்கள் மேபி அப்படி பிளான் பண்ணிங்கன்னா வீக் டேயில் எனக்காவது லீவ் போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இப்போ வெதரும் நல்லா இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. க்ரௌடு என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பப்ளிக் ஹாலிடே வந்தீங்கன்னா நிறைய க்ரௌடை பார்க்கலாம். மற்றபடி லீவ் பப்ளிக் ஹாலிடே இல்லாத நாட்களில் வீக் டேஸில் ஒரு நாள் லீவ் போட்டு வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அழகாக சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இங்கே பாருங்கள் எல்லோரும் தண்ணிக்குள்ளே இறங்கி விளாட்றாங்க பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ரெண்டு ஹார்ட்டோட ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து, இது ஒரு ஜங்ஷன் மாதிரி ரெண்டு ஹார்ட்டோட கேப் பகுதியும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம். ஸோ இங்கே வந்து தண்ணியில் இறங்கி நடந்து போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ மக்கள் எல்லாம் நடந்து போகிறாங்க. இந்த இடம் தான் வந்து ரொம்ப ஜங்ஷன் மாதிரி இருக்குது, ரொம்ப இப்போ மக்கள் வந்து அதிகமான கூட்டமாக இருக்குது, ரொம்பவே ஜாலியாக இருக்குது, கிளைமேட் வேறு செம்மையாக இருக்குது. ஸோ ஃபேமிலியாக வந்து எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது, எல்லோரும் வந்து நம்ம தமிழ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, பார்த்து சிரிக்கிறாங்க கேமரா வச்சு செஞ்சுட்டு, கேமரா வச்சு நோண்டிகிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னால் ரொம்ப நிறைய வ்ளாக் எடுக்க முடியல, ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் கவர் பண்ணதை காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். லவ் லேக்கில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு எல்லாமே பார்த்தீங்க. ஆக்சுவலாக வந்து என்னால் வந்து நிறைய வீடியோ எடுக்க முடியல, க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால என்னால் கேமரா ரொம்ப ஷேக் ஆகிட்டு இருந்துச்சு, கூட்டம் ஆளுங்க வந்து இடிச்சிட்டு போகிறாங்க. ரெண்டாவது எங்கே போனாலும் நம்ம ஊருக்காரங்க வந்து நம்மளை பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க தமிழில் பேசுகிறத பார்த்துட்டு. ஓகே, எல்லாத்துக்கும் மேலே லவ் லேக்கில் நம்ம என்னென்னலாம் பார்க்குறோங்கிறத விட நம்ம மற்றவங்களோட எப்படி அன்பு செலுத்தணுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ உலகத்தில் யாராக எங்கெங்கே யாராக இருந்தாலும் சரி, எந்த நேஷனாலிட்டி ஜாதி மதம் இல்லாமல் வந்து எல்லோரும் கூட அன்பு செலுத்துவோம், அன்பாக இருப்போம், ஸ்ப்ரெட் த லவ். ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து நிறையா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பயணம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வி வில் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.